யார் யார் என்று விளக்கம் சொல்லும் அரங்கமகா தேசிகர் அவர்கள் வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். வறுமை இருக்குது, வறுமை தீருக்கு பொருள் திரட்டிக்கிட்டு பொருளாதாரத்தை சேகரிச்சுக்கிட்டு நம்ம தவத்தை சிவன் நினைச்சான். அவன் நிச்சயம் சத்தியமாக சொல்ல டபுள் தோல்வி அடைவான், ரெட்டை பங்கு தோல்வி அவனுக்கு. பொருளாதாரத்தை சேகரித்து தவம் செய்ய நினைப்பவன் சுத்தம் மூட்டாள். என்ன காரணம்? நீ எந்த அளவுக்கு பூஜை செய்யோ அந்த அளவுக்கு செல்லும் பெறும். நீ பொருளாதாரத்தை சேகரித்து தவம் செய்யணும் அப்படி நினைத்தால் உன்னை நீ ஏமாற்றிக் கொள்கிறாய். பூஜை செய்கிறோம், நிச்சயம் அருள் செய்வார், நமக்கு தேவையான பொருளுதவி செய்வார். அப்போ ஏதோ ஒன்று ஒரு முறையை கையாள போகிறான்னு அர்த்தம். ஒன்று தங்க செய்வான், அல்லது மந்திரம் செய்கிறான், அது செய்கிறேன், இதை செய்ய இல்லாதத்தான் போய் ஏமாற்றுவான். இல்லாத தானே ஏமாற்றி பொருள் திரட்டுவான். அவனை ஏமாற்றி வஞ்சித்து பொருள் திரட்டி தவத்துக்கு போகிறான். சேர்க்கின்ற பொருளே நீதி இல்லாத பொருளாச்சே, தவத்துக்கு பயன்படுமோ அது? நீ கடவுளே கேட்கணும், தவ செய்ய முயற்சிக்கிறையா, வறுமை என்ன வாட்டுது, தவம்னு என்னன்னு கேட்டான். பேர் நாமத்தை சொல்கிறானே, எங்கே என்ன என்ன தவம் என்னென்ன? நடந்துக்கிட்டே தவம் செய்கிறான், குளிச்சுக்கிட்டே தவம் செய்கிறான், சாப்பிடுக்கினே தவம் செய்கிறான், பேசிக்கினே தவம் செய்கிறான். அப்போ தவத்துக்கு தவத்துக்கு பொருள் வேணும். கேள வறுமை இப்படி பொல்லாத வறுமை வாட்டினா நான் என்னையா செய்ய முடியும்? ஒரு பக்கம் பிரச்சனை இருக்குது, அன்றாட சாப்பாட்டுக்கே தரித்திரமாக இருக்க ஒன்று திருவடி என்ன எப்படி பிடிக்கிறதுண்ணா, அது தெரியும் அவர்களுக்கு. ஆமாம், முன் செய்த வினை காரணமாக வறுமை அவர் எதோ நடக்கட்டும், பட்டினி கிடக்கிற எதோ செய்கிற, நீ பார்த்து அருள் செய்யன்னு சொன்னால் அருள் செய்வார். ஆக பொருளாதாரத்தை சேகரித்த பின்தான் தவம் செய்ய தவ முயற்சி ஈடுபட நினைப்பவன் தன்னை தான் ஏமாட்டிக்கிறான், அவன் பாவி ஆவான். இல்லாட்டான் பொய் சொல்லி பொருள் திரட்டினா என்னாகும்? பொய் சொல்லி பொருள் திரட்டினா பாவம் வரப்போகுதுன்னு அர்த்தம். அந்த தவையுமே வராதே. வேண்டற்க விஷயமாக்கம் விளைவையின் மாண்டற்கு அறிதான் பையனா, விரும்பாதே என்ன வேண்டற்கனா, விரும்பாதே விஷயமாக்கம் பிற பொருளை விரும்பாதே. ஏய விரும்பக்கூடாதுண்ணா. வேண்டற்க விஷயமாக்கம் விளைவையின் மாண்டற்கு அறிதான் பையன், விளைவுகள் மாட்சிமை போன்றே இருக்காது. பிறர் பொருளை நீ பிறர் பொருளை வஞ்சித்து சேர்த்தால் அதன் மூலமாக நல்லதே நடக்காது. விரும்பக்கூடாது என்ற சொல்லுகிறான். ஏன் விரும்பினே என்னன்னு கேட்டான். விளைவையின் மாண்டர் கைதான் பயன், அது மாட்சிமை இருக்காது, உனக்கு பயன் தராது, ஆகவே அது விரும்பாது. என்ன இளமின்று வகுதல் செய்யற்க சில பேர் வறுமை வந்திருக்கு, வறுமை தீர்ப்பதற்காக பிறர் போல அபகரிக்க நினைப்பான். இளநின்று வெகுதல் செய்யற்க செய்வனால் இளனாக மட்டும் பேட்டான். இளமென்று வெகுதல் செய்யார் புலமென்ற புண்மையில் காட்சியை வரணும். வறுமை வந்ததற்காக ஞானிகள் பொய் சொல்வார்களோ, இளமென்று வெகுதல் செய்யார் இளநின்று வெகுதல் செய்யற்க செய்வனால் இளனாக மட்டும் பேத்தினான். வறுமை வந்ததற்காக வறுமை தீர்ப்பதற்காக தவறு செய்தால் மேலும் வறுமை வரும்னா. ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.